हेलो फ्रेंड्स, वेलकम टू देवीज किचन। ना उंगा देवी कार्तिक पेसुरें। एल्लारुम एप्पडी इरुक्कींगे? इन्नैक्कु उंगलुक्कु सूपरा पर्फेक्टा पोंगल एप्पडी सेय्यिरदुन्नु सोल्लि कोडुक्करें। वांग वेंपोंगल अदुक्कु तेवैयान पोरुल्कला वंदु डिस्क्रिप्शन बॉक्स डीटेला कोडुक्करें। इप्पो फर्स्ट स्टेप अरिसि। पोंगल अरिसिन्नु केट्टींगनावे कडैयिल तरुवांग, அந்த அரிசி எடுத்துக்கங்க, அப்போ தான் பொங்கல் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு கப்பு பச்சரிசினா அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இதுதாங்க இதோட மெஷர்மெண்ட்டு. நான் வந்து 1.5 கப்புக்கே அரை கப்பு தான் போடுவேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் வந்து சாம்பார் தான் பர்ஃபெக்டாக நாங்கள் வச்சு சாப்பிடுவோம், அதனால் அதுலேயும் டாலு இதுலேயும் டாலுன்றதுனால நான் வந்து இன்றைக்கி எப்பயுமே என்னோடய மெத்தட் பார்த்திங்கன்னா 1.5 கப்பு அரிசி 1/2 கப்பு துவரம்பருப்பு. அப்படி நீங்கள் 1 கப்பு எடுக்கிறீங்கன்னா நீங்கள் 1/2 கப்பு கம்மியாகவே வச்சுக்கோங்க. உங்களுக்கு பருப்பு பர்ஃபெக்டாக உங்களுக்கு நீங்கள் சட்னி கிட்னி வச்சு சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் 1/2 வச்சுக்கோங்க, அது உங்களோட விருப்பம். நான் வந்து எப்பயுமே வந்து 1.5 கப்பு பாசிப்பருப்பு. இது வந்து பர்ஃபெக்டாக வரணும்னா ஒரு ஸ்டெப்பு பண்ணணுங்க. எதில் வைக்கிறீங்களோ அதில் குக்கரில் சிப்பத்து 1/2 கப்பு இதை லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது அப்படியே ரெட்டிஷாக ஆகணும்னு அவசியம் இல்லை, அரிசி வந்து சூடு ஆகணும் அவ்வளோதான். பாருங்க இது நல்லா சுட்டுடுச்சு. இதை வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நான் வந்து இந்த கப்பில் 1/2 கப்பு அரிசி 1/2 கப்பு பருப்பு. ஸோ நான் 2 கப்புக்கு கணக்கு வச்சுருக்கேன். 1 கப்புக்கு 3 பங்கு தண்ணி. பொங்கல் அப்போ தான் செம்மையாக இருக்கும். ஸோ நான் 6 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி ஹாட் வாட்டர் தான் ஊற்றுறேன். சாஃப்டாக வெந்துடும் பொங்கல், எனக்கு ஊற வைக்க டைம் இல்லை. ஸோ அதனால் நான் 6 கப்பு தண்ணி ஊற்றிடுறேன். 6 கப் தண்ணி ஊற்றியாச்சு. அதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இதில் ஒரு சின்ன ஸ்பூன் நெய். நாலு விசில் போட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். எப்பயுமே வந்து பொங்கல் ரைஸ் எல்லாமே வந்து ஊற வச்சுட்டு செஞ்சிங்கன்னா செம்மையாக இருக்கும், சீக்கிரம் நமக்கு வந்து வெந்துடும். இப்போ உங்களுக்கு ஊற வைக்க டைம் இல்லை, இதுமாரி சுடுதண்ணி ஊற்றிக்கிங்க. அப்படியும் இல்லைன்னா 1 விசில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. கரெக்டாக அதே மாதிரி வந்துடும் டேஸ்ட்டு பதம் எல்லாம். இப்போ நான் வந்து 4 விசில் விட போகிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டேன், வெயிட் பண்ணிட்டேன். 4 விசில் கழித்து பொங்கல் 4 விசில் வச்சு தீ நிறைஞ்சிருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாமா? தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் மிளகு, ஜீரகம், பெருங்காயம், முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி, இஞ்சி கொஞ்சம் நிறைய போடுங்க, அப்போ தான் பொங்கல் நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை, நான் வந்து மிளகை முழுசாக போட மாட்டேன். இதில் போட்டு நல்லா இடிச்சுக்கிட்டு பொங்கல் வேகிறதுக்குள்ளே ஒன்றும் பாதியமாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா கோவில் பொங்கல் மாதிரி நல்லாயிருக்கும். பசங்களும் எடுத்து போட மாட்டாங்க. வாங்க இதை தாளித்து கொட்டிடலாம். நெய் பாதி, எண்ணெய் பாதி விட்டுருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ அதிகமாக நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். இஞ்சி, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில். ஜீரகம், நான் வந்து ஜீரகம் கொஞ்சம் அதிகமாக போடுவேன், உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா எவ்வளோனால போட்டுக்கலாம். பெருங்காயம், மிளகு, கறிவேப்பிலை, அதான் நல்ல வாசனையாக இருக்கும் பொங்கல்.
அருமையா தல தலன்னு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை கொட்டிக்கலாம். மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். செம்மையாக ரெடி ஆயிடுச்சு பொங்கல். வாங்க பிளேட்டிங் பண்ணலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பொங்கல் பார்க்கும் போதே தெரியுது அவங்களுக்கு. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளேட்டிங் பண்ணலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணலாம். நல்லா இஞ்சி அந்த மிளகு ஜீரகத்தோடு அருமையாக ரெடி ஆகிடுச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பிளேட் பண்ணலாம். அருமையாக வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கோவிலில் சாப்பிட்ற மாதிரி, ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் இருக்கணும், கையில் ஒட்டக்கூடாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு காம்பினேஷனாக நான் சாம்பார் வச்சுருக்கேன். அதோட இதை சர்வ் பண்ணலாம். பாருங்கள் கத்திரிக்காய் மசித்த பொங்கல் சாம்பாரோட நான் இன்றைக்கி உங்களுக்கு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த காம்பினேஷன் எங்கள் ஃபேமிலிக்கு ஃபேவரட். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கு எல்லாத்தையும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.